நிறைய பேருங்க இந்த ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும்னு சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. எப்படிங்க ஜாதி ஒழிப்பீங்க சொல்லுங்க, எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. தயவு ஷோபிக் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வார வாரம் ஒரு செலிப்ரிட்டியை மீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறவங்க ஒரு நடிகர் தான், அவர் வேறு யாரும் இல்லை, சிடி பாலா அவர்கள் தான். வணக்கம் சார். ஷோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சார். உங்கள் முதல் படம் என்ன, அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது, அதோடய அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நடிக்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருந்தேன். பட்டு எப்படி ட்ரை பண்ணோம், எது மூலமாக ட்ரை பண்ணோம், யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியல. அப்போது நண்பர் மூலமாக ஒருத்தர் பழக்கமாகி நான் ஆயுதம் செய்வோம் அப்படின்னு சுந்தர்சி படம், அந்த படத்தில் தான் ஒரே ஒரு சின்னதாக ஒரு கேரக்டர் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அது ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு பார்க்கிங்கில் டோக்கன் போடுற மாதிரி ஒரு கேரக்டர் அது. பட் அந்த படத்தில் பண்ணதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏன் நிறைய நடிக்கக்கூடாது, நிறைய கேரக்டர் நிறைய சீன் வர மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே இருக்கிற இயல்பான ஒரு ஆசை தான் அது. அது பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, நிறைய இடையில போகும்போது எனக்கு நடிக்க வரலைங்கிறது. ஆக்சுவலாக வந்து கேமராமேன் நிற்கும்போது சில நேரங்களில் ஃபியர் வர ஆரம்பிச்சு. ஸோ அப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்களை நடிக்கும்போது ஃபியர் வர்றதுனால நான் என்ன பண்ணேன், இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் ட்ராமான ஒரு ட்ராமா ஸ்கூல், அந்த ஸ்கூலில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் பாபி சிம்மா இன்னும் வந்து அதில் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்தது பார்த்திங்கன்னா நானும் பாபி சிம்மா வேறு லெவல் போயிட்டான். நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ. பட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு 3 வருஷம், அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்னால் என்ன எப்படி பண்ணணும், ஃபியர் வராமல் இருக்கிறது என்ன பண்ணணும், அதுன்னு சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் ராஜேஷ் சார் மூலமாக வந்து ஒருக்கல் ஒரு கண்ணாடி வந்து பண்ணேன். ராஜேஷ் சாரோட எல்லா படங்களையுமே தொடர்ந்துருப்பேன். அதுக்கு முன்னால் வந்து சிவாமண சக்தி பண்ணேன், ஒருக்கல் ஒரு கண்ணாடி பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து விஎஸ்ஓபி பண்ணேன், கடவுள் இருக்கான் குமார் பண்ணேன். மேக்ஸிமம் அவருக்கிற டேரக்ட் பண்ணுற படத்தில் எல்லா படத்துலையும் நான் மேக்ஸிமம் இருப்பேன். சமீபத்தில் ஒரு 2 படங்கள் தான் இல்லை, கேரக்டர் இல்லைன்னா கூட மாட்டேன், இருந்தால் கண்டிப்பாக கூப்பிடுவார் அவர். என்னங்க சார் உங்கள் சட்டம், படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதோட அனுபவத்தை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்து நான் நிறைய படங்கள் பண்ணியாச்சு. பட் ஆனால் சிங்கிள் சிங்கிள் கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் பண்ணியிருப்பேன். நான் பண்ண படங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெகுலராக ஒரு படத்தில் வந்து ஒரு டைரக்டர் கொடுத்து நடிச்சிட்டேன்னா அவங்க வந்து அடுத்த படத்துலையுமே என்னை கூப்பிடுவாங்க. இப்போ அச்சமின்றின்னு ஒரு படம் பண்ணேன், அவரோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கள்ளப்பாட்டுன்னு ஒரு படம், அதில் ஒரு த்ரோட்டான முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் எழில் சார் படம் வேலன் வந்துட்டால் வெள்ளக்காரம் பண்ணேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜகஜால கில்லாடின்னு ஒரு படம் பண்ணேன், இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த மாதிரி வந்து தகராறுன்னு ஒரு படம் பண்ணேன், கணேஷ் அண்ணன் ரொம்ப க்ளோஸ் அவர், எனக்கு வந்து பயங்கரமான வெல்விஷர், ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அவர். அவரோட எல்லா படங்களையும் மேக்ஸிமம் நான் இருப்பேன். அந்த படம் பண்ணதுக்கப்புறம் வீர சிவாஜியும் அவரோட படம் பண்ணேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து எந்த படம் நடித்தனாலும் அந்த படத்தில் அதுக்கப்புறமே அந்த டைரக்டர் பண்ணுற படங்களை கம்பல்சரி அவங்க வந்து என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஆட்டிடியூட் இருக்கும். அப்படி அப்போ வந்து இப்படியே போயிட்டுருக்கும் போது, நான் என்னங்க சார் உங்கள் சட்டம், அந்த டைரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது, ஃபஸ்ட் மீட் பண்ணேன், ஆடிஷன் பண்ணார், நான் ஆடிஷன் பண்ணோட அவர் பிடிச்சிருந்தது. அப்புறம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது பண்ணோன்னா ஹீஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு மறுநாள் வந்து பாலானா இந்த மாதிரி இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணி தான் பண்ணோம். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பியூன் எப்படி இருப்பான், மீசையெல்லாம் பென்சில் மீசை மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்பெக்ஸ் போட்டு, ரெண்டு கேரக்டருக்குமே ரெண்டுமே வேரியேஷன் இருக்கும். ஃபஸ்ட் பண்ணுற கேரக்டருக்கும் ரெண்டாவது கேரக்டருக்குமே பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி எல்லாமே பயங்கர வேரியேஷன் இருக்கும். உண்மையிலேயே அது வந்து படம் வந்து செம்ம ஹிட் ஆகிடுச்சு, நல்ல பேர் கிடைச்சிது எனக்கு, நிறைய ஃபோன்ஸு கால்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க. அது மூலமாக ஒரு 4-5 படங்கள் கூட எனக்கு கம்மிட் ஆகிருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. ஃபஸ்ட்டு டுவல் ரோல் பண்ணுறதுலாம் எனக்கு எதுவும் அனுபவம் கிடையாது, பிளானிங் கிடையாது. பட்டு வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி பிரபு ஜெயராம் சார் வந்து என்கிட்ட வேலை வாங்கினார். உண்மையிலே அது வந்து ஒரு ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. சார், நீங்கள் பண்ண படத்தில் நீங்கள் மறக்க முடியாத தருணம் அது என்ன, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறீங்களா? மறக்க முடியாத அனுபவம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இயக்குநர்கள்ட்ட இருந்துமே நான் ஒவ்வொன்றா வந்து லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தோட வேலை வாங்குற விதம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ ரொம்ப சிறப்பாக வந்து வித்தியாசமாக ஏதாவது லேர்ன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 படங்கள் பண்ணதுனால நிறைய டைரக்டர்ஸ்கிட்ட பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லேர்ன் பண்ணுறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திபன் சார், நான் எல்லா டைரக்டர் பண்ணும்போது எல்லாருமே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக தான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்க, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பழக்கமானவங்க, அந்த மாதிரி சர்க்கிளில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திபன் சாரோட படம், அவர் வந்து எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது.
அவரோட கோஆர்டினேட்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எனக்கு பழக்கம். அவர் வந்து வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆடிஷனில் வந்து என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. அதை ஞாபகம் வச்சு பார்த்திபன் சார் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்கணும்னே என்னை உடனே ஆடிஷன் பண்ணி கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணது தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து மோதிர கையில் குட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திபன் சார்கிட்ட ஒர்க் பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயம். ஏன்னா எவ்வளோ பெரிய ஜீனியஸு, எவ்வளோ படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு, அவரை பற்றி சொன்னால் எவ்வளோ சொல்லிட்டே போகலாம். அப்படி ஒரு பர்சனு, அவர்கிட்ட ஒர்க் பண்ணது அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது என்னென்னா, இந்த படம் வந்து பார்த்திபன் சாரோட ரெகுலர் படமாக இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருக்காங்க. ஒரே ஷாட்டு, ஒரு ஃபுல் படம். இந்தியாவில் இதுதான் ஃபஸ்ட்டு, ஃபாரினில் சில படங்கள் இருக்கலாம், பட் அதையெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்கும். சிங்கிள் ஷாட் படம்னா அவங்க ரெகுலராக என்ன பண்ணாலும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற மாதிரி, இல்லை கல்யாண மண்டபத்தில் நடக்கிற மாதிரி, இல்லை ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே நடக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் தான் பேலன்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே பிரேக் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்துச்சுன்னா அதை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து சிங்கிள் ஷாட்டில் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற, டே எஃபெக்ட் இருக்கும், நைட் எஃபெக்ட் இருக்கும், ரெயின் எஃபெக்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும், அது சாங் இருக்கும், ஒரு குத்து சாங் இருக்கும், ஒரு லவ் சாங் இருக்கும், இதெல்லாம் வந்து சிங்கிள் ஷாட்டில் பண்ண முடியும்னா பண்ண முடியும் அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நம்ம படத்தில் நம்ம அந்த படத்தை நடிக்கும்போது அந்த படத்துக்கு ஒருத்தர் மிஸ் இசையமைக்கிறாரு, நான் நடித்த சீன் கொண்டு வந்து ஒருத்தர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறாருன்னா ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணுறாரு. அப்போ எப்படி இருக்கும் அதை நினைக்கும் போதே ஃபுல்லரிக்கும். எவ்வளோ பெரிய விஷயம், நான் நடிக்கிற சீனுக்கு ஏஆர் ரஹ்மான் வந்து பின்னணி இசை அமைக்கிறாரு, நான் பண்ணுறத பார்க்குறாரு, ஏன்னா ஒன்றுக்கு நாலு தடவை பார்க்கணும். நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிங்கிள் ஷார் மூவி, பார்த்திபன் சார் படம், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ஆதர் வெர்சன் கேமரா, இன்னும் வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான பல டெக்னீஷியன்களை ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துச்சுன்னா உண்மையிலே பெரிய பிரேக் எனக்கு அமையும். இது வந்ததுக்கப்புறம் அஜித் சார் படம், விஜய் சார் படத்துலேருந்து அழைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று பண்ணேன், ரொம்ப நாளாக பெரிய ஆர்டிஸ்ட் படம் எதுவுமே பண்ணலை, சின்ன சின்ன படங்களாகவே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்போ வந்து வலிமை வினோத் சார் வந்து எனக்கு பழக்கம், அவர் முன்னாடியே வந்து அசன் டேரக்டர் இருக்கும்போது எனக்கு பழக்கம். பட் வந்து அவரோட படங்களில் சரியான கேரக்டர் இல்லைனாலும் கூப்பிட மாட்டார். இந்த கேரக்டருக்கு இவன் ஆப்டாக இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் அவங்க கூப்பிடுவாங்க, இல்லாத பட்சத்தில் கூப்பிட மாட்டார். அப்படி இந்த வலிமையில் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, ஸோ அந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் பண்ணதில்ல. நீங்கள் ரொம்ப வருஷமாக நடிக்கிறீங்க, ஆனால் ஏன் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் மட்டும் நடிக்கிறீங்க? சி, நான் வந்து சின்ன படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, பெரிய படத்தில் நடிக்கக்கூடாதுன்னு எனக்கு ஆசை கிடையாது. நமக்கு வர்ற சர்க்கிளு, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் படம் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பெரிய படங்கள் பண்ணும்போது, பெரிய படங்கள்னால் கிட்டத்தட்ட இப்போ ரஜினி படம், அஜித் படம், விஜய் படம் அப்படின்னாலே அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, வில்லனை வந்து ஹிந்திலேருந்து கூட்டி வரணும், தெலுங்குலேருந்து கூட்டி வரணும், ஹீரோயின் வந்து அங்கே போடணும், காமெடி வந்து இவனை போடணும் அப்படின்னு பெரிய பீக்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை தான் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த சின்ன கேரக்டர், ரெண்டு சீன் இருந்தவங்களா கூட, ரெண்டு சீன் வர கேரக்டர் இருந்தால் கூட அவங்க பெரிய எக்ஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து அவங்க இந்த டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணால், ப்ரொடியூசரு, ஹீரோ இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். அதனால் வந்து இந்த கேரக்டர் அவங்க காம்பினேஷன் நடிக்கும்போது ஃபியர் இல்லாமல் சூப்பராக தூக்கி சாப்பிட்ற மாதிரி, கொஞ்சம் க்ரியேட்டராக இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை போடணும்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு நான் இன்னும் வளரலை, பெருசாக ரெக்கனைஸ் ஆகலை. இப்போ பண்ணியிருக்க படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் கவனிக்கப்படுவேன். கவனிக்கப்படும்போது அப்புறம் நானும் பெரிய படங்கள் பண்ணுவேன். நான் சின்ன படம் பெரிய படங்கள்லாம் எதுவும் பார்க்குறது இல்லை. நமக்கான ஸ்கோப் இருக்கா, நம்ம நடிக்கிறது வாய்ப்பு இருக்கா, அவ்வளோதான் பார்ப்பேன் நான். எனக்கு பெருசாக வந்து இந்த படம் நடிக்கணும், அந்த படம் நடிக்கணும் பெருசாலாம் ஒரி பண்ணிக்கிறதுலாம் கிடையாது, அவ்வளோதான். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, யாரை பார்த்தாலும் ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றுக்காதுன்னு சொல்கிறீங்களே, அது ஏன்? ரெண்டு குழந்தை இருக்குது. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சாயந்தரம் ஆனோன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஜாப் போவீங்க, போனதுக்கப்புறம் ஈவினிங் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைக்கு எதாவது வாங்கிட்டு போவீங்க பழங்கள். இப்போ நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு போகும்போது அதில் வந்து பூச்சி மருந்து அடிச்சிருப்பாங்களா அடிச்சிருக்க மாட்டாங்களா? இல்லை, அதான், அதாவது பூச்சி மருந்து அடித்த ஒரு பொருளை, வாழைப்பழம் ஆகட்டும், ஆப்பிளில் மெழுகு தடை இருக்குது, இப்படி எல்லா பழங்களுமே இயற்கை முறையில் பழுக்க வைக்கல, எல்லாமே செயற்கை முறையில் தான் பழுக்க வச்சுருக்காங்க. அந்த பொருளை உங்களுக்கு போய் உங்கள் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட பூச்சமே இல்லாமல், ஈவி இறக்கமே இல்லாமல் அந்த விஷ உணவை நீங்கள் கொடுக்குறீங்க. அது சாப்பிட்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து நாளைக்கு தலைமுடி உதறலாம், ஸ்கின் அலர்ஜி வரலாம், எவ்வளோ பிரச்சனை வரலாம், என்னால் சொல்ல தெரியல எவ்வளோ பிரச்சனை வரலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் சொந்த குழந்தைக்கே விஷத்தை, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாகிற விஷத்தை கொடுக்குறீங்க, குச்சமெல்லாம். அப்போ ஏன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க?
உங்களுக்கு குழந்தைமேல இதுவே இல்லையா, உங்களுக்கு பாசமே இல்லையா, பாசம் தான் நீங்கள் செய்வீங்களா? நிறைய பேர்த்திட்ட கேட்டவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு என்னப்பா பண்ணுறது, அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், பாப்புலேஷனை கம்மி பண்ணணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கிறதுனால தான் அந்த பழங்கள் வரும்போது உடனே பழுக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ப்ரே பண்ணி அவங்க பழுக்க வச்சு இதை விஷத்தை கொடுக்குறாங்க. எல்லாமே விஷம், எல்லாமே விஷம் தான் இருக்குது இங்கே. அப்போ வந்து குச்சமே இல்லாமல் விஷமாக இருக்கணும், வேணான்னு சொல்லி விடணும், பெற்றுக்காமல் இருக்கணும். அதில் என்ன தப்பு இருக்குது? சொந்த குழந்தை இல்லைப்பா, நான் விஷம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு பெற்றுக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சமீபத்தில் பார்த்தா ஒரு ஜாதி சங்கம் மீட்டிங் நடந்துச்சு. ஜாதி சங்கம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஜாதிக்காரன் யாரும் ஒன்றுக்கு மேலே பெற்றுக்காதீங்க, நம்ம ஒன்றே ஒன்று பெற்று ரெண்டு மூணு பேர்த்து ஆட்டோ ஓட்டுறதுக்கோ ரிக்ஷா ஓட்டுறதுக்கோ மீன்மாடி ஓட்டுறதுக்கோ தயவு செஞ்சு அனுப்ப வேணாம், நம்ம ஜாதிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நம்ம ஜாதியில் இருக்கோம் எல்லோரும், ஏரோப்ளைன் ஓட்டணும், கப்பல் ஓட்டணும், இல்லை பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கணும், உங்களுக்கு படி பெரிய படி படிக்கிறதுக்கு எந்த விதமான ஹெல்ப் வேணாலும் நம்ம சங்கத்துலேருந்து பண்ணுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த வீடு இதை வந்து வீடியோ ஷூட் பண்ணி யாரும் வெளியே விடாதீங்க அப்படின்னு அவன் பர்டிகுலராக சொல்கிறான். ஏன் சொல்கிறான்னா, எங்கே இந்த நியூஸு மற்ற ஜாதிக்காரங்களுக்கு தெரிஞ்சு மற்ற ஜாதிக்காரனும் ஒன்றுக்கு மேலே பெற்றுக்காமல் இருந்துட்டான்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன பண்ணுறது மற்ற வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். யூசி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தண்ணீரில் பாப்பு விவசாயம் வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா 70% இருந்துச்சு தமிழ்நாட்டில், வந்து 70% விவசாயம் இருந்துச்சு, 25% தான் வந்து பாப்புலேஷன் இருந்துச்சு. இன்றைக்கி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது விவசாயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆனால் ஆகலை, விவசாயம் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ அப்போ குறைஞ்ச இடத்துல விவசாயம் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் வேணும், அந்த நெல் வந்து நிறைய விளையணுங்கிறதுக்காக பூச்சி மருந்தையும் விஷத்தையும் போடுறாங்க. இதையெல்லாம் யார் சாப்பிட்றா? நீங்களும் நானும் தான் சாப்பிட்றோம். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நாமளே விஷம் கொடுக்குறது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் யாரை பார்த்தாலும் வந்து தயவு செஞ்சு ஒன்றுக்கு மேலே பெற்றுக்காதீங்கன்னு சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே இந்த ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும்னு சொல்லி நிறைய பேர் போராடுறாங்க. எப்படிங்க ஜாதி ஒழிப்பீங்க சொல்லுங்கள், எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, தயவு செஞ்சு ஒன்றுக்கு மேலே பெற்றுக்காமல் வரும். முதல்ல ஒரு ஜாதி ஒன்று இருக்குது, டிங்கி டிங்கின்னு ஒரு ஜாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாதியில் எல்லாருமே ஒன்று ஒன்று பெற்றுக்கிட்டாங்கன்னா நாளடைவில் பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வந்து அந்த ஜாதியிலே பொண்ணு எடுக்க முடியாது, மாப்பிள்ளை எடுக்க முடியாது. அப்போ வேறு ஒரு ஜாதிக்கு நீங்கள் மாப்பிள்ளை எடுத்தாகணும், பொண்ணு எடுத்தாகணும். அப்போ கலப்பு திருமணமாகும், கலப்பு திருமணம் ஆக 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 நாளடைவில் என்ன ஆகும்? ஜாதி ஒழிஞ்சு போயிடும். ஜாதி ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க, ரெண்டு பெற்றுக்கிறீங்க, ஒரே ஜாதியில் பொண்ணை கொடுக்குறீங்க, ஒரே ஜாதியில் மாப்பிள்ளை எடுத்துக்கிறீங்க, அன்றைக்கி என்றைக்கு ஜாதி ஒழியும்? பாசிபிளே கிடையாது. ஏழ்மை ஒழின்னு ஒழின்னு எல்லா அரசியல்வாதியும் சொல்லிகிட்டே இருக்கான். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பராசக்தி படத்துலேருந்து பார்க்குறோம். எப்படி ஏழ்மை ஒழியும்? ரெண்டு பிள்ளை பெற்றுக்கிறார், ஒரு ஆட்டோ டிரைவர் ரெண்டு பிள்ளை பெற்றுக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் குழந்தைங்களை எப்படி வந்து ஐஐடியில் எப்படி படிக்க வைப்பார், அவங்க பையன் என்றைக்கு பைலட் ஆவான், அவங்க பையன் எப்படி வந்து மெரைன் இன்ஜினியர் ஆவான்? பாசிபிளே கிடையாது. நான் ஒன்றுக்கு மேலே பெற்றுக்கிறீங்கன்னு சொன்னால் நீ எத்தனை பெற்றுக்கிறேன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் தான் போகிற வழியில் பல்ல இருந்துச்சு, கீழே விழுந்துட்டு அந்த பக்கம் பள்ளமாக இருக்குது, போகாதீங்க, ஜாக்கிரதையாக போங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அடுத்து என்னென்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், இதெல்லாம் உடனே என்னால் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய படங்கள் இருக்குது, அதை நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன், இருங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து ராபின்ஹுட்னு ஒரு படம் பண்ணேன், அது வந்து மொட்டை ராஜேந்திரன் தான் வந்து அதில் வந்து லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. செம்ம காமெடி படம், 1970 நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்டு, புது டைரக்டர் கார்த்தின் ஒருத்தர் டைரக்ட் பண்ணார். அதில் வந்து சூப்பர் கேரக்டர் படம் ஃபுல்லாக த்ரோட்டாக ஒரு குடிகாரன் கேரக்டர் பண்ணியிருக்கேன், செம்ம ஃபன்னாக இருக்கும் அந்த படம். ஆக்சுவலாக இந்த படம்லாம் வந்து வரணும்னு பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன், அந்த படம் அநேகமாக இன்னும் 2 or 3 months வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்புறம் வந்து தான் வலிமை சொன்னல, அது போயிடுச்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் கள்ளப்பாட்டு, நம்ம அச்சமிட்டி டைரக்டரோட அடுத்த படம் கள்ளப்பாட்டு, அது பண்ணியிருக்கேன். அப்புறம் எண்ணி துணிகன் ஜெய்யோட படம், அதுலேயும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஃப்ரெண்டு தான் டைரக்டர் வெற்றி செல்வன், வெரி நைஸ் பர்சன். அப்புறம் ஜகஜால கில்லாடி அது பண்ணியிருக்கேன், எழில் சாரோட படம் அதெல்லாம் வரணும். அப்புறம் வணங்காமுடின்னு அந்த ஜெகஜால இதில் வந்து கள்ளப்பாட்டில் வந்து ஹீரோ வந்து அருண்சாமி, அதே மாதிரி வணங்காமுடியிலையும் ஹீரோ வந்து அருண்சாமி தான், அவர் கூட ரெண்டு படம் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். வணங்காமுடியிலும் நல்ல கேரக்டர், சில்வா சார் வந்து மிகப்பெரிய டைரக்டர், ரொம்ப நிறைய படங்கள் பண்ணவர், கிட்டத்தட்ட 20-25 படம் பண்ணியிருப்பார். அது சார் இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அவர் கூட ஒரு பண்ணது ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம். அப்புறம் வந்து ரத்தம் தமிழ் படம் இதெல்லாம் எடுத்த டேரக்டரு, சூப்பர் காமெடியான ஒரு டேரக்டரு, பண்ணுற காமெடி படங்களை எடுத்த டேரக்டரு அமுதன் சார், அவர் கூட வந்து ரத்தம் பண்ணேன். ஆக்சுவலாக இவர் கூட வந்து ஏற்கனவே வந்து
ரெண்டாவது படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், விமல் வந்து ஹீரோ, விமல் ரிச்சர்ட் ரெண்டு பேர் நடித்தாங்க. அந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். அதோட என்னோட ஃபாலோவில் வந்து அந்த படங்கள் வந்து நான் அதான் சொன்னேன், ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு படத்தில் நான் நடித்தேன்னா அந்த டைரக்டர் வந்து கம்பல்சரி அவங்க பண்ணுற அடுத்த படத்துலேயும் வந்து என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்த படம் தான் இந்த படம் ரத்தம். அப்புறம் இன்னொரு படம், முக்கியமான படம் எதுவும் படவான்னு ஒரு படம், விமல் இவர் வந்து ஏற்கனவே வந்து விதார்த்த அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த டைரக்டரோட படம் தான் இந்த படவா. அந்த அந்த அவரோட இவரோட ஃபஸ்ட் படம், அந்த படத்துலேயும் நான் நடிச்சிருக்கேன். அதே அந்த அந்த ஃபஸ்ட் படத்தை நடித்ததுனாலே வந்து கூப்பிட்டு இந்த படத்துலையும் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் த்ரோட்டாக பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 12-13 சீன் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னீங்கல்ல சின்ன சின்ன படங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க, சின்ன கேரக்டராக பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாமே பிரேக் பண்ணோம் இந்த படங்கள்லாம் அது பண்ணேன். அப்புறம் வந்து வா டீல் அப்படின்னு ஒரு படம், அருண்ஜெய் படம். இது கிட்டத்தட்ட நம்ம ரெக்க சீரு இந்த படங்கள்லாம் பண்ணல ரத்ன சிவா, இந்த டைரக்டரோட ஃபஸ்ட்டு மூவியாக அதுதான் வா அப்படிங்கிறது அருண்ஜெய் படம். அந்த படத்துலேயும் ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணேன். அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகலை, அதுக்கப்புறமே ரத்ன சிவா வந்து ரெக்க பண்ணிட்டார், சீரு பண்ணிட்டார். இப்போ அடுத்த படமே பண்ண போகிறாரு. அந்த படம் ஃபஸ்ட் படம் அவர் ரிலீஸ் ஆயிருந்தால் அவளுக்கும் அவருக்கும் வந்து பெரிய பிரேக் அமைஞ்சிருக்கும், எனக்கும் பெரிய பிரேக் அமைஞ்சிருக்கும், வரவே இல்லை, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கும். அப்புறம் பொது நலன் கருதி அப்படின்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படம் வந்து அந்த படத்தோட டைரக்டர் வந்து இப்போ அடுத்த ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சைரன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். அது எப்போ ரிலீஸ் ஆகும், இந்த கொரோனா வந்ததுனால தேட்ரு 50% ஆக்குப்பை இந்த மாதிரி பிரச்சனைகள்னால சரியாக கலெக்ஷன் இல்லைங்கிறனால ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகும், பிரைட் ஃப்யூச்சருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நன்றி சார், எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக. நீங்கள் அடுத்தடுத்து உங்களோட படம் வெளியாகி வெற்றி பெறுறதுக்காக எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி. சோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு செலிபிரிட்டியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜனனி.